திருச்சியில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. அதில் புங்கனூர், தாயனூர் கிராமங்களில் 15க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் வயல்களில் முறிந்து சாய்ந்தன. மின்கம்பங்கள் சாய்ந்ததால் 15 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் அறுவடைக்கு தயாராக உள்ள 370 ஏக்கர் நெல் மற்றும் மக்காச்சோளம் கருகி வருகிறது. வீடுகள் மற்றும் சாலைகளில் இரவு நேரங்களில் இருளில் மூழ்கி மக்கள் பரிதவித்து வருகின்றனர். மின்வாரிய அதிகாரிகளிடம் விவசாயிகள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. மின்கம்பம் ஒன்றை மாற்றம் செய்ய தலா 27,000 ரூபாய் கேட்பதால் விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர். ஸ்ரீரங்கம் தொகுதி, இங்க இருக்கிற புங்கனூர் காரவங்க, நாங்கள் தனியா தோட்டத்தில் தான் இருக்கோம். எங்களுக்கு மரம் அந்த காத்து போயினால உளுந்த மரம் வந்து அதிகாரி பார்க்கல, ஒயர்லாம் அண்டு கிடக்கு, மரம் சாஞ்சு கிடக்கு. எங்களுக்கு ஒயர் வீட்டுக்கு கரண்ட் இல்லை, கரண்ட் வராம நாங்கள் கொசு கடையிலையும் லைட் இல்லாமையும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். போய் அதிகாரிகளை பார்த்ததுக்கு என்ன சொன்னாங்க? அதிகாரிகள் பார்த்ததுக்கு போக வர்றேன், எங்களால் ஒன்றும் சாமான் மரம் இல்லை, போல்ட் இல்லை, நாங்கள் வாங்கி எங்கே போய் வாங்குறது? ஏங்க நீங்கள் அதிகாரியே இல்லைன்னா நீங்கள் கம்பெனியில் கேட்டு தான் ஏற்றிட்டு வரணும், எடுத்துகிட்டு வரணும். ஏழோட்டங்களில் கிடக்குது மரம்னா நாங்கள் எங்கே என்ன நான் லாரி பிடிச்சி ஏற்றி வர முடியுமா? என்னால் போய் கொண்டு வர முடியுமா? அங்கே போனாங்க, யாருக்கு நீ எப்படி வந்த, ஏன் ஏற்றி, அவங்க உன்னை நம்பி எப்படி ஏற்றி விடுறோமாங்க? மரத்தை திடீர்னு போயிட்டாமாங்க, ஏற்ற முடியாதுமாங்க, நீ போய் ஆஃபீஸில் கூட்டியாமாங்க, அதுக்கும் இதுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான். எத்தனை நாளாக கரண்ட் இல்லாமல் இருக்கீங்க? 5 நாள் ஆச்சுங்க. விவசாயத்துக்கு கரண்ட் இல்லை, வீட்டுக்கு கரண்ட் இல்லையா? சுத்தமாக டிரான்ஸ்ஃபாரமே உடஞ்சி பீஸ் கம்பியெல்லாம் அந்து கிடக்குது, எப்படிங்க வரும்? எதுக்குமே கரண்ட் யூஸே ஆகல. புங்கனூர்ல வந்து 15 நாளாக ஆகுதுங்க. கிபி காத்து மழை மாடிச்சதுல போஸ்டர் எல்லாம் சாஞ்சு போச்சு, சாஞ்சு தண்ணி இல்லாம எல்லாம் பூட்டு எல்லாம் போர் போட்டு தான் வயலுக்கெல்லாம் தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே ரொம்ப சிரமப்பட்டு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கான். இந்த மழை அடிச்ச நேரத்தில் காத்து அடிச்சதுல போஸ்டர் எல்லாம் சாஞ்சு விவசாயம் பூரா எல்லாம் கூட்டில் காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஈபியில் சொன்னோம்னா வந்து பார்த்துட்டு ஊருக்கு போற கரண்ட வண்டி அந்த ஒரு போஸ்ட் வண்டி மாற்றி அந்த ஈபியில் மாற்றி விட்டாங்க. விவசாயம் எல்லாம் காயுது. சொன்னா செஞ்சு தரேன்னு சொல்றாங்க, தெரியல, இன்ன வரையும் செஞ்சு தர மாட்டேறாங்க. எல்லாம் பூட்டோட காயுது, போஸ்டர் எல்லாம் சாஞ்சு கிடக்குது. கேட்டா ஏகிட்ட கேட்டா செஞ்சு தரேங்கிறாரு, அப்புறம் போன் போட்டா எடுக்கவே மாட்டேங்கிறாரு, ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை. ஏகிட்ட சொன்னா இந்த மாதிரி விவசாயம் காயுது, என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. இல்ல இதை முறைப்படி வந்து இப்ப செய்யல அப்படின்னா கலெக்டர் ஹவுஸ்ல வந்து கலெக்டர் முறை இல்லாமனு விவசாயம் எல்லாம் ஏதாவது பண்ணலாமனு ஐடியா பண்ணி. எவ்வளவு பாசம் ஏக்கர் வந்து 360 ஏக்கர் இந்த பக்கம் விவசாயம் இப்ப காஞ்சிக்கிட்டு இருக்கு, பூட்டோட காயுது இந்த கரண்ட் இல்லாதனால.